வணக்கம், நான் டாக்டர் ராதிகா பேசுகிறேன். யோகா நேச்சுரோபதி டாக்டர், கவர்மெண்ட் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம்லேருந்து. ஒரு சின்ன கொரோனாக்காக ஒரு சின்ன ஒரு மெஷர் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ கொரோனா வந்துருச்சு, நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மெஷர்ஸை சொல்ல போகிறோம். ரெண்டே விஷயங்கள் தான், ஒன்று ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே காமனாக தெரியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்தோம்னா சுத்தமாக நம்ம கையை காலை முகத்தங்களை கழுவிக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் எப்போவுமே வேர் பண்ணிவிட்டு வெளியே போக வேண்டியது. ஒரு நாலு பேர் சேர்ந்து நிற்கிற இடத்துல கண்டிப்பாக மாஸ்க்கை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரிமூவ் பண்ணாதீங்க. இதுவே நமக்கு பாதி இன்ஃபெக்ஷன்ஸை வராமல் நம்மளை பாதுகாத்துக்கும். அதே மாதிரி செல்ஃப் ஐசோலேஷன், அதாவது நம்மளால் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிறது, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மூணும் நம்ம ரெகுலராக எல்லோரும் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு பாதி வெளியில் போயிட்டு வர இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கும். அடுத்து நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. காமனாக நம்ம இதுக்காக நம்ம மெடிசன்ஸ் தான் சாப்பிடணுமா, விட்டமின் சி மாத்திரை சாப்பிடணும், ஜிங்க்கு சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுக்கு தேவையே இல்லை. நம்ம வீட்டில் நமக்கு காமனாக அவைலபிளாக இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம இம்யூனிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விட்டமின் சி அதிகமாக இருக்கிற மாதிரி லைக் பெரிய நெல்லிக்காய், லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள், கேரட், இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராகவே தினமுமே ஒரு ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. இதனோட இஞ்சி சாரையும் ரெகுலராகவே மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக வெள்ளம், கருப்பட்டி, பனவெல்லம் இந்த மாதிரி சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. சில்லுன்னு குடிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. சில்லுன்னு குடிக்கும்போது திருப்பி திருப்பி நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக தான் ஆகும், இதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசனில் அவைலபிளாக இருக்கிற இந்த மாதுளை, பப்பாளி, சப்போட்டா, ஆப்பிள், கொய்யா இதெல்லாம் ரெகுலராகவே நம்ம மற்ற இந்த இந்த ஜூஸோடு சேர்ந்து இதையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு விதமான வெஜிடபிள்ஸையாவது நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டையை பச்சை பயிறு, இந்த கொண்டக்கடலை, கருப்பு மூக்கடலை இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்துட்டு வாங்க. அயன் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி கருப்பு காஞ்ச திராட்சை, இல்லை உலர் திராட்சைகள், பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து ஃபுட்டில் கொஞ்சம் ரெகுலராக சேர்த்துட்டு வாங்க. கீரையே தினமுமே சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த சட்னி ஃபார்ம்லையாவது இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சட்னி மாதிரியோ துவையல் மாதிரியோ ரெகுலராக சேர்த்துக்கிறது நல்லது. உணவில் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு வகைகள், இந்த எள்ளு, கேழ்வரகு இந்த மாதிரி வகைகளை சேர்த்துக்கிறது இந்த கால்சியம் சத்தையும் அயன் சத்தையும் நமக்கு உடம்புக்கு கொடுக்கும். இதெல்லாம் உணவுகளை ரெகுலராகவே சேர்த்துட்டு வரலாம். இதுக்காக நம்ம தனியாக கடைக்கு போயிட்டு கால்சியம் மாத்திரைகளோ அயன் மாத்திரைகளோ வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஈவினிங்கில் நம்ம கிச்சனில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற இந்த மிளகு, சீரகம், இஞ்சி, மஞ்சளை சேர்த்து கொதிக்க வச்சு தினமுமே ஒரு டிகாஷன் மாதிரி சாயந்தரத்தில் குடிச்சிட்டு வாங்க. இதனோட எலுமிச்சை தோலையோ, இல்லை புதினா இலையோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலைகளோ, இல்லை வந்து துளசி இலைகளோ ஏதாவது ஒன்று நம்ம இதோட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம கொரோனா போகிற வரைக்கும் நம்ம செய்யணுமா, இல்லை ரெகுலராகவே நம்ம இம்யூனிட்டி எப்போவுமே நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிகாஷனை காலையில் ஒரு வேலையோ இல்லை சாயந்தரம் ஒரு வேலையோ ரெகுலராகவே குடிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதோட நம்ம கடைசியாக சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது எப்படியா வந்தது, நான் மாஸ்க்கை போட்டு தான் இருந்தேன், இல்லை அந்த நேரம் தான் கழட்டினேன் அப்படின்லாம் இல்லாமல் ஏதாவது வகை மூலமாக நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த வைரஸ் வந்து நமக்கு உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. அதுக்காக ரெகுலராகவே எல்லாருமே செய்ய வேண்டியது என்னென்னா காலையில் ஒரு வேலையும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையும் சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு தொண்டையை கொப்பளிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி முகத்துக்கு ஆவி பிடிக்கிறது, அது மெயினாக ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறத கண் மூக்கு வாயில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வைரஸ் வந்து தங்கி இருக்கிறது சகஜம்தான். இதை நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலை உப்பு மஞ்சள் போட்டு ஆவி பிடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக இங்கே தங்கியிருக்க வைரஸஸை நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம். இந்த தொண்டை கொப்பிக்கிறது மூலமாக தொண்டையில் தேங்கி இருக்க இந்த வைரஸஸையும் நம்ம தினமுமே க்ளீன் பண்ணிக்கிறது மூலமாக இந்த வைரஸஸ் உள்ளே போகாமல் நம்மளை சேவ் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே முக்காவாசி நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த மெஷர்ஸ் எல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். இம்யூனிட்டி எப்போவுமே அதிகமாக நல்லபடியாக வச்சுக்கிட்டாலே நமக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம்.